அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தம்பி, நீ யாருக்கோ பினாமின்னு சொன்னியே, யாருக்கு? அண்ணா, நான் யாருக்கு பினாமின்னு சொல்லக்கூடாதுண்ணா, சொல்ல முடியாது, கஷ்டம். அண்ணன் கேக்குறாருல சொல்றான். இப்ப நம்ம மகாநாயகம் சம்பந்தப்பட்ட சில விஷுவல்ஸ் உங்களுக்காக. இவருக்குதான் இடியா அந்த பக்கம் எவ்வளவு செலவானாலும் என் சொந்த காசுல உங்க எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சார், ஏழைங்க மேல உங்களுக்கே அவ்வளவு அன்பு? என்ன கேள்விமா இது? தாய்க்கு பெத்த புள்ள மேல எப்படி பாசம் வந்ததுன்னு கேட்கிற மாதிரி இருக்கு உங்களோட கேள்வி. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஏழைங்க பசியோட இருந்தாங்கன்னா என் வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். ஏழைங்க துக்கத்துல இருந்தாங்கன்னா என் கண்ணு கோலமாயிடும். துக்கம் பேரிட்டு வர ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா, இதான் நம்ம நாகரத்தின் சார் மனசு. குடிசையில கூட இடம் இல்லாத ஏழைங்களுக்கு இவர் மனசுல இடம் இருக்கு. இத ஹார்ட் நினைச்சியா அபார்ட்மெண்ட் நினைச்சியா? நல்லா பேசுறம்மா. உன் பேர் என்ன? லொல்லு சுதா. லொல்லா? எல்லாரும் செல்லமா லொல்லு லொல்லுன்னு கூப்பிடுவாங்க. ஏமா லொல்லு, உன் பேரை பேரண்ட்ஸ் வச்சாங்களா இல்லன்னா ப்ரோக்ராம் பார்த்து ஆடியன்ஸ் வச்சாங்களா? லொல்லு சுதா. நைஸ் ஜோக். என்ன பத்தி இருக்கோட சார், முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி என்னமா சொல்றதுக்கு இருக்கு? எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அண்ணாடம் காட்சிங்க தான் எனக்கு அண்ணன் தம்பிங்க. பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க தான் என்ன பெத்தவங்க. சோத்துக்கு வழி இல்லாதவங்க தான் எனக்கு சொந்தக்காரங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக். இவ்வளவு நல்ல குணம்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஒருவேளை உங்க forefathers ஏதாவது? வாட் ஆர் யூ டாக்கிங்? எனக்கு இருக்குது ஒரே ஒரு ஃாதர். forefather, five fatherலாம் கிடையாது. நீ அந்த மாதிரியாளா? தாயையும் தந்தையையும் அவமதிச்சா என்னால தாங்கிக்கவே முடியாது, தெரியல. ஐயோ, நான் அந்த எண்ணத்துல சொல்லல சார். இவ்வளவு நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு இயற்கையாவே வந்ததா இல்ல உங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வந்ததான்னு? பைத்தியக்காரி. மீனுக்கு யாரு நீந்த கத்து கொடுத்தாங்க? பறவைக்கு பறக்க யாரு கத்து கொடுத்தாங்க? பூவுக்கு யாரு வாசத்தை கொடுத்தாங்க? மேகத்துக்கு மழை பொழிய யாரு சொல்லி கொடுத்தாங்க? அது நேச்சர் சார். இது நேச்சுரல். உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன சார் அது? அண்ணா சாரி என்ன பார்த்து நீங்க தான் சார் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே சொல்லிட்டாரு. வாவ், நீங்க ரொம்ப கிரேட் சார். உங்க வாழ்க்கை லட்சியம் என்ன சார்? பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஏழைங்க எல்லாம் பிரியாணி சாப்பிடணும், பென்ஸ் கார்ல போகணும், பணக்காரங்களா வாழணும். இதாமா என்னுடைய லட்சியம். அடுக்குமொழி சூப்பர் சார். வாட், ஏன் லட்சியம் உனக்கு அடுக்குமொழியா இருக்கா? ஃபியூச்சர்ல நீங்க சிஎம் ஆனா ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? நான் சிஎம் ஆனா ₹1 ரேஷன் கடையில பிரியாணி போட்டம் போடுவேன். ₹10 ஃபேமிலி பேக்கே போடுவேன். இவனோ இவன் மூஞ்சியும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி உங்க கமெண்ட் என்ன சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட பத்தி நான் என்னமா சொல்ல போறேன்? இந்த கவர்மெண்ட் நம்ம தேசத்தை எங்க கொண்டு போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. காசு கொடுத்து காத்த வாங்குறோம், தண்ணியை வாங்குறோம், நெருப்ப வாங்குறோம். இவ்வளவு ஏன் எலெக்ஷன் நேரத்துல ஓட்ட பஞ்சபூதத்தை விலை கொடுத்து வாங்கணுமா? நம்ம பணத்துக்கே நம்ம வட்டி கட்ட முடியுமா? சார், நீங்க ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க. உங்களை பத்தி சில விஷயங்கள் கேட்கலாமா? கேளுங்க சார். உங்ககிட்ட கோடி கோடியா பிளாக் மணி இருக்கணும், அது காப்பாத்துறதுக்கு பினாமிஸ் இருக்காங்கன்னு நிறைய ரூமர்ஸ் இருக்கு சார். இதுக்கு உங்க பதில்? லட்சம் கோடின்னு கொள்ள அடிச்சுட்டு முழிய பாரு. அது ரூமர்னு நீயே சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்காக அதை கேட்குறேன் சார்? அப்போ பினாமி? பினாமியா? அது என்ன, எனக்கு சுனாமியை தெரியும், மாமியை தெரியும். பினாமின்னு எதையும் நான் கேள்விப்பட்டது இல்லையே. இதாங்க நம்ம மகாநாயகன் ப்ரோக்ராம்ல நாகரத்னம் அவர்கள். வெறும் நாகரத்னம் இல்லை, நாக்குமுக்கு நாகரத்னம். ஓ சாரி, நாக்குமுக்கா நாகரத்னம் அவர்கள் சொன்ன பொன்னான வார்த்தைகள். அடுத்த வாரம் இன்னொரு மகாநாயகனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். லவ் யூ ஆல். டேக் கேர். ப்ரோகிராம் முடிஞ்சது, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. தேங்க்யூ சோ மச் சார். நான் கிளம்புறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். யார் பண்ணி? நான் ஏழைங்க அண்ணா. ஏழையா? வாப்பா வா. என்னப்பா என்ன உன் பிரச்சனை? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்கண்ணா. அல்வா கிண்டுறது போதும், மேட்ருக்கு வாப்பா. என்ன உங்கள் பினாமியாக வச்சுக்குவீங்களா நீங்கள்? எனக்கு பினாமியா அடித்தேண்ணா? அப்படியே என்கிட்ட எதிராக சொத்தலாம், எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும்தான்டா என்னுடைய சொன்ன. நோய் இல்லாத மனுஷன் கூட இருப்பான், ஆனால் பணம் இல்லாத தலைவன் இருக்கவே மாட்டான். ஆனால் உங்களோட பினாமியில் ஒருத்தன் உங்களுக்கே தெரியாமல் 25 கோடி பணத்தை எடுத்து தனியாக தொழில் தொடங்கி மொத்தத்தையும் தொலைச்சிட்டான். எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கண்ணா. வயசில் சின்னவனாக இருந்தாலும் அவங்க நல்லதுக்காக சொல்கிறேன், எல்லா பினாமியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏய் பினாமியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடாச்சு உனக்கு பைத்தியத்தை பிடிச்சி போச்சா? எனக்கு பினாமி யாரும் தெரியாது, பணம் வச்சிருக்க எவனையும் தெரியாது. போ போட. டேய் சுப்ராஜே, நம்ம பினாமியில் எவனாவது 25 கோடி ரூட்டு மாற்றிட்டானா? என்னண்ணா பேசுகிறீங்க? உங்கள் பினாமி எல்லாம் ஏன் கண்ட்ரோலில் தானே இருக்காங்க. நேற்று தான் நம்ம பினாமிஸ்கிட்ட இருக்கிற பிளாக் மணியை செக் பண்ண, உங்கள் 1,00,000 கோடி சேஃபாக இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே. சார் உங்ககிட்ட பிளாக் மணி எவ்வளோ இருக்கு? உங்கள் பினாமி பேரை சொல்கிறீங்களா? சார் உங்ககிட்ட இருக்கிற பிளாக் மணி எல்லாம் 1,00,000 கோடி தானா, இல்லை ஸ்விஸ் பேங்க்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிளாக் மணி உங்ககிட்ட 1,00,000 crores இருக்குது, உண்மை தானா? இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எக்ஸ்கியூஸ் மீ சார், மைக் ப்ளீஸ். ஓ நெஞ்சிக்கிட்ட வைக்கிற மாதிரி வச்சு நெஞ்சிலேயே குத்திட்டீங்களா? தேங்க் யூ சார், பை. சரி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஓ இந்த விஷயம் உங்கள் வரைக்கும் வந்துருச்சா? ஒரு சின்ன மைக் என்னை சென்ட்ரல் ஜெயில் வரைக்கும் அனுப்புது. ஓகே. ஓம் ரிங்குலோ ஃபிங்கராய நமஹ. ஓம் ரிங்குலோ ஃபிங்கராய நமஹ. இவனுக்கு இவனே ஆரத்தி எடுத்துக்கிறேன், வேற யார் எடுப்பா? சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் இல்லை, சுகம் இல்லாதவனுக்கு ஞானம் வராது. இவனுக்கு சுகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஞானம் இல்லாம போயிருச்சு. அதனாலதான்ப்பா. சுவாமிஜி மோதிர சுவாமிஜிக்கு ஜெய், மோதிர சுவாமிஜிக்கு ஜெய். ஓவர் ஆக்ஷனை நிறுத்து, பக்த கோடிகளை உள்ள அனுப்பு. ஆகட்டும் சுவாமி, புறப்படு. ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. ஓம் ரிங்குலோ ஃபிங்கராய நமஹ. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே? ஆமா சுவாமி. உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே? ஆமா சுவாமி. அவரு ஹார்ட்வேரு, நீ சாஃப்ட்வேரு. ஆமா சுவாமி. அப்படின்னா நீ இந்நேரம் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு உன் ஜாதகம் சொல்லுது. பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது பிரியறது சுலபம், பிரிஞ்ச அப்புறம் கஷ்டம்னு. நான் தீர்த்தம் கொடுக்குறேன், அது சந்தோஷம் மருந்து, நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. டேய் தீர்த்தம்னு சொல்லி ட்ரக்ஸை கொடுத்தா மயங்கிடுவாங்கடா, அதிகமாக கொடுத்தா செத்தே போயிடுவாங்க. கஷ்டத்தில் இருக்கேன், ரிங்கு கொடுத்து உதவி பண்ணுங்க சுவாமி. கஷ்டம் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான் பாப்பா. ஓம் ரிங்குலோ ஃபிங்கராய நமஹ. இப்படி சொல்லியே இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க போறானோ. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு கம்பெனியே நடந்து வந்துட்டு இருக்குது பாப்பா. டேய் நல்ல பொண்ணுங்க வாழ்க்கையை வழிமாத்தி விடுறது உன்னை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. நல்லா இருக்கணும்னா கஷ்டப்பட்டு வேலை செய். சிஷ்யா. சுவாமி. நீ எது வாங்கிக்கோ மகனே, நீ கூட்டிட்டு போ மகனே. நன்றி சாமி. இவளை பார்த்தா பப்ல போய் மப்ல குதிக்கணும்னு தோணுது.